மதுரையில் வருகின்ற ஆகஸ்ட் 20 அதிமுக சார்பில் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அழைப்புதல்களை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் MP சவுந்தரராஜன் தலைமையில் ராதாபுரம் தொகுதி உவரி கிராமத்தில் நடைபெற்றது. உவரி கிராமத்தில் உள்ள மீனவ மக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை வழங்கியும் மீனவர்களுக்கு மாநாடு குறித்த விழிப்புணர்வு அடங்கிய பணியன்கள் வழங்கியும் கடலில் 50 மேற்பட்ட படகுகளில் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வருகின்ற 20 சீரோடும் சிறப்போடும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அழைப்பினை மீனவ பெருமக்களுக்கு விழிப்புணர்வு மாநாடு சம்பந்தமாக ஏற்படுத்துவது வகையில் இன்று சுமார் 25 மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி மாநாட்டினுடைய லோகோவையும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் குடும்பத்தோடு அனைவரையும் வருக வருக என அழைத்து இருக்கின்ற அழைப்புதலையும் வழங்கி இன்றைய தினம் விழிப்புணர்வு பேரணி கடலில் நடத்தப்பட்டது.